இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பீப்புள்ஸ் வாட்ச் மற்ற அமைப்புகளுக்கு என்னுடைய நன்றி. எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம், குறிப்பாக தியாகு, வசந்தி தேவி, ரொம்ப சிறப்பாக அவங்க நம்ம ஜஸ்டிஸ் சுரேஷை பத்தி சொல்லிட்டாங்க. நான் முதன் முதல்ல ஜஸ்டிஸ் சுரேஷை வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தாமிரபரணியில நடந்த ஒரு துப்பாக்கி சூடு, தடியடி, அதாவது மாஞ்சோலை தொழிலாளர்கள் ஒரு அமைதியான ஒரு ஊர்வலமாக சென்று அங்கிருந்த ஆட்சியாளருக்கு ஒரு மனு கொடுக்கின்ற நேரத்துல இந்த ஒரு கொடுமை நடந்தது. அதை பற்றிய ஒரு பொது விசாரணை ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது அவர் அழைக்கப்பட்டார். அப்பொழுதுதான் அவளை நான் முதன் முதல்ல சந்திக்கின்ற எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஜஸ்டிஸ் சுரேஷை பத்தி ஒரு 3 வார்த்தைகள்ல வந்து நம்ம சொல்லணும்னு சொல்றேன். இஸ் அ ஃபைன் ஹியூமன் பீங், இஸ் அ வெரி சிம்பிள், ஹம்பிள் அண்ட் கம்பாஷனேட் பர்சன். எளிமை, பணிவு, பாசம், நேசம், அன்பு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அரசு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 3 முக்கியமான அங்கங்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து சட்டமன்ற லெஜிஸ்லேச்சர், இன்னொன்று பியூரோக்ரஸி, இன்னொன்று ஜுடிஷியரி. இது மூன்றுக்குமே வந்து என்ன இருக்கின்றனாக்கா வந்து அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அதிகாரத்துக்கு செல்லுகின்றவர்களுக்கு இடத்தில் நிறைய நேரம் என்ன ஆகுதுனாக்கா, இந்த அதிகாரம் மண்டையில ஏறின பிறகு அந்த கம்பேஷன் இல்லாமல் போயிடுது, பணிவு இல்லாமல் போயிடுது. அந்த வகையில நீங்க பார்க்கும்போது ஒரு அதுல நீதித்துறைக்கு வந்து இந்த பியூரோக்ரஸி லெஜிஸ்லேஷனோட கொஞ்சம் அதிகாரம் அதிகம். அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடும்னாக்கா இன்னும் வந்து இதுல வந்து ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் இதற்கெல்லாம் வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணாயருக்கு பிறகு ரொம்ப வந்து ஒரு ஒரு நீதி அரசர், அந்த ஒரு கம்பேஷனோட இருந்த ஒரு நீதி அரசர் யாருன்னு பார்த்தாக்கா ஜஸ்டிஸ் சுரேஷ் என்று சொல்லணும். அவருடைய மக்களோடு அவர் பணியாற்றி அவர் கண்ட வெற்றிக்கு, அவர் நீதித்துறையில் அவர் கண்ட வெற்றிக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் அவர் சட்டத்தில் அவர் வைத்திருந்த புலமை அல்ல. அவருக்கு வந்து அந்த பேசிக்கா ஹி ஹேட் தட் கம்பேஷன் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் நேச்சர். ரெண்டுத்துக்குமே வந்து ஹி ஹேட் தட் கம்பேஷன். சோ இன்னைக்கு மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ஆட்சியாளர்களிடம் இல்ல வந்து ஒரு பியூரோக்ரசியிடம் இந்த கம்பேஷன் குறையுது அப்படின்றத வந்து அதிகாரத்தினால அவங்களிடம் இல்ல அப்படின்றதுக்குலாம் நமக்கு பழகி போச்சு. ஆனா நமக்கு பழகாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இன்னைக்கு ஹைகோர்ட்ஸ்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் இந்த கம்பேஷன் குறைந்து கொண்டு வருவதுதான். சோ இந்த ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு கம்பேஷனோட இருந்த ஒரு நீதி அரசர்களை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ரோல் மாடல் ஆகி அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. முக்கியமாக இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும். ஒரு நீதிபதி, ஒரு ஹைகோர்ட்ல இருக்க நீதிபதி, ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருக்க நீதிபதி, அவர்கள் வந்து அந்த நீதித்துறையில இருக்கும் பொழுது நீங்க எப்படி கம்பேஷனோட இருக்கணும், நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் நீங்கள் எப்படி வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பணியாற்றலாம் என்பதற்கான ஒரு ரோல் மாடலாகவும் ஜஸ்டிஸ் சுரேஷ் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். சுரேஷ் அவர்களுக்கு வந்து மனித உரிமைகள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு எல்லாமே அதுல உள்ளடக்கியிருக்கின்ற தலித் மக்கள் உரிமை, பெண்கள் உரிமை, குறிப்பாக குழந்தைகளுடைய உரிமை, அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சோ இந்த ஒரு 4 விஷயத்திலையும் அவர் வந்து அளவுக்கு அதிகமான நிறைய பணிகள் செய்திருக்கின்றார். குழந்தை உரிமைகள் பாதுகாப்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு ஆசை கனடஸ் என்று இவர்கள்லாம் இணைந்து ஏற்பாடு செய்த பல்வேறு பொது விசாரணைகளை ஏற்கனவே வசந்தி தேவி அம்மா என்று சொன்னாங்க. இதை வந்து ஒரு ஆர்கனைட் போரமாக வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஒரு நீதியை உறுதி செய்வதற்கு மக்களுக்கான நீதியை, குழந்தைகளுக்கான நீதி, தலித் மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நீதியை வந்து உறுதி செய்வதற்கு இந்த ஒரு போரத்தை வந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னாங்க. இந்த போரம் வந்து உடைய தீர்ப்பு வந்து என்ன பண்ணாது, ஒரு கட்டாயப்படுத்தாத அரசு அதை அமலாக்கம் செய்வதற்கு, ஆனால் நிச்சயமாக அந்த நீதியை உறுதி செய்வதை நோக்கி செல்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்ததுன்றதை தான் வந்து வசந்தி தேவர்களும் ஜெயசுதர்ணன் அவர்களும் சொன்னாங்க. ஒரு நீதி பதியிடம் எடுத்து செல்வதற்கு, ஒரு நம்ம வந்து ஒரு கோர்ட்டுக்கு எடுத்து செல்வதற்கு இந்த பொது விசாரணை என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மீண்டும் எல்லாரும் சொன்னது போல அவரிடம் நம்ம ரொம்ப வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவருடைய சிம்பிளிசிட்டி, அவருடைய ஹியூமிலிட்டி, அவருடைய கம்பேஷன். அந்த கம்பேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜுடிஷியரியில இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போதான் வந்து கொஞ்சம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொஞ்சம் கம்பேஷன் வருது இந்த மைக்ரண்ட் லேபர் மேல. இது ஆரம்பத்திலே வந்திருந்தா இன்னும் நிறைய அந்த மைக்ரண்ட் லேபரை வந்து காப்பாத்திருக்கலாம். ஆனா இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்டிஸ் கிருஷ்ணாயரும் ஒரு ஜஸ்டிஸ் சுரேஷும் வந்து ஒரு சிகரமாக, ஒரு மகான்களாக நமக்கு தெரிகிறார்கள் என்றால்,
அவர்களுக்கு வந்து அந்த சட்டத்தில் இருந்த புலமை அல்ல, அவர்கள் வந்து ஒரு அந்த கம்பேஷனோட இருந்ததனுடைய ஒரு விஷயத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். நம்ம சொல்ல வேணாக்கா என்ன ஒரு பாடல் இருக்கின்றது, என்ன சொன்னாங்க, நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்குன. சோ அதற்கேற்றவாறு மிகப்பெரிய நிலையை அவர் சென்ற பிறகும் அவர் அதே பணியோடு அவர் வாழ்ந்த மறைந்திருக்கின்றார். அவர்களை நம்ம நிச்சயமாக அவர் வாழ்க்கை நம்ம எல்லோரும் இணைந்து கொண்டாட வேண்டும். ஏற்கனவே வசந்தி அவர்கள் சொன்னது போல அவருடைய அறிக்கையில அவர் கொடுத்திருக்க அந்த பரிந்துரைகளை எல்லாம் ஒரு ஆய்வு செய்து அவர் நமக்கு என்ன அஜெண்டா செட் பண்ணியிருக்கிறாரோ அந்த அஜெண்டாவை நாம் சிவில் சமூக அமைப்புகள் அனைவரும் இணைந்து முன்னெடுத்து செல்வோம் என்ற ஒரு உறுதியை ஏற்று நாம் வந்து செயல்பட வேண்டும் என்று இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.